ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசிக்குரிய அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்திலே ஆணி மாதத்திலே என்னவெல்லாம் செய்கிறார் என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். சுக்கிர பகவான் இந்த ஆணி மாதத்திலே நற்பலன்களை இந்த ரிஷப ராசிக்கு வாரி வழங்குகிறார். அதாவது திடீரென பொருள் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய பொருள்கள் வாங்கக்கூடிய ஒரு லாபகரமான மாதம் இது என்று சொல்லலாம். என்ன மாதிரியான பொருட்கள் வாங்குவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் ஆடை அலங்காரங்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய டிவி, நமக்கு உதவக்கூடிய ஃப்ரிட்ஜ், நமது அன்றாட வாழ்வியலுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களெல்லாம் வாங்கி குவிப்பதற்கு நல்ல அற்புதமான ஒரு காலகட்டம் இது என்று சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரிஷப ராசியிலிருந்து 9ஆம் இடத்துல குரு வக்ரம் பெற்று மகரத்திலே அமர்ந்திருப்பதால் இரும்பு பொருள் சேர்க்கையானது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதிலே எந்த எல்லளவும் சந்தேகமில்லை. அதே போல் இந்த ரிஷப ராசியிலிருந்து 2ஆம் இடத்திலே சூரிய பகவானும் புதன் பகவானும் ராகுவும் ஒன்றாக அமர்ந்திருப்பதனாலே நாம் வேலைகள் கிடைப்பதற்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டம் இது. அரசு உத்தியோகம் எதிர்பார்ப்பவர்கள் அரசு உத்தியோகத்தை நிச்சயமாக அடைவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் நாம் பட வேண்டாம். அரசு உத்தியோகம் பெறக்கூடியவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு காலம் இது. நம்மளுடைய அப்போ அரசு அதிகாரி அது அரசு வேலையில் இருக்கும் பொழுதே நமக்கு உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இது அமையும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்போது நாம் இதெல்லாம் பெறுவதற்கு இந்த காலகட்டத்திலே இந்த மாதத்திலே ஆணி மாதத்திலே நாம் யாருடைய வழிபாடு செய்தால், அதாவது பார்த்தீர்களேனால் பெருமாள் கோவிலிலே இருக்கக்கூடிய சுக்கிரன் தாயார் என்று சொல்லக்கூடிய இடத்திலே 6 நெய் விளக்குகள் ஏற்றி தாமரை மலர்களால் அம்பாளை தரிசித்தாலே போதுமானது. இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதிலே நிச்சயமான ஒரு பொருள்படுகிறது. இந்த ஆணி மாதத்திலே நாம் பெருமாளையும் சேர்த்து வழிபடுவதனாலே நமக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படும். புதன் ஆட்சி உச்சம் பெறுகின்ற அதே காலகட்டத்திலே சூரியனோடு சேர்வதனாலே பேங்க் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் நல்ல பலன்களை அடைவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் உடல் உபாதைகள் சில சில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தவிர்ப்பதற்காக நாம் காலையில் எழுந்தவுடனே நல்ல மந்திரங்களையும் நல்ல பெருமாளுடைய ஸ்தோத்திரங்களையும் படிப்பது சாலச் சிறந்ததாக அமைகின்றது.